வணக்கம் நண்பர்களே, டெய்லியும் ஒரு டைம் வெற்றிலையை சாப்பிட்டா ஆண்களோட விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லை, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இந்த ஏழு பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது. ஸோ அப்படி வெற்றிலையில் என்னதான் அதிசயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ வெற்றிலை அப்படிங்கிறது வயசானவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு பொழுது போகாமல் வாயில் போட்டு மென்று திங்கிறது அப்படின்னு நம்மளில் பலரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட முன்னோர்கள் எதையுமே காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் 100% உண்மை. வெற்றிலையுமே அப்படி தாங்க. வெற்றிலையை மென்று சாப்பிட்றதால விரைப்புத்தன்மை கோளாறு முதல் இன்னும் சில நோய்களுக்கு 100% முழுமையான தீர்வு கிடைக்கு. அது பற்றி இந்த வீடியோ காணொளியில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெற்றிலை அப்படிங்கிறது வயசானவங்க வீட்டில் உட்காந்துட்டு பொழுது போகாமல் மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே. அதாவது வெற்றிலையை நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்போம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வெற்றிலை போட்டால் வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மதிய உணவு விருந்துக்கு அப்புறமா வெற்றிலை சாப்பிட்றத இன்னுமே நிறைய பேர் பழக்கமாக வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாருமே நினச்சி வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, வெற்றிலை புத்துணர்ச்சிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அதையும் மீறி பல நம்ப முடியாத நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றிலையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாதது. அதாவது முன்னாடி காலத்துலையெல்லாம் கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகளில் இருந்து மருந்துகள் வரைக்கும் வெற்றிலையை பல விதமாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான 7 அம்சங்களை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெற்றிலையை முதல்ல நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்கள் உடம்பில் ஏதாவது அடிபட்டு காயம் உண்டாகி இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்தாக வெற்றிலையை பயன்படுத்தலாம். காயம் ரொம்ப சீக்கிரத்தில் ஆறி குணமாகணும் அப்படின்னா அதுக்கு வெற்றிலை யூஸ் ஆகுங்க. வெற்றிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சி இருக்கிறதால அது வழக்கத்தை விட உங்களோட காயத்தை ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக்கி கொடுக்கும். டெய்லியும் வெற்றிலை சாப்பிட்றதால வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை, உள்புற உறுப்புகளில் ஏதாவது காயமோ புண்ணோ இருந்துச்சு அப்படின்னா அதை குணமாக்கக்கூடிய தன்மையும் வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது. வெற்றிலை சாப்பிடும் பொழுது வயிற்று புண் ரொம்ப சீக்கிரத்தில் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வெளிப்புறத்தில் ஏதாவது காயம் உண்டாகி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிலையை நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாறை அப்ளை பண்ணாலே போதும், காயம் ரொம்ப சீக்கிரத்தில் ஆற ஆரம்பிச்சிடும். அதே போல் வாய்ப்புண் மற்றும் வயிற்று புண்ணை குணமாக்கவும் நீங்கள் வெற்றிலையை சாப்பிட மறக்காதீங்க. அப்புறம் வெற்றிலை ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. வெற்றிலையில் அளவுக்கு அதிகமாக கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்குது. அது வந்து நமக்கு மூட்டு வலியை ரொம்ப சுலபமாக குறைச்சி கொடுத்துருங்க. வெற்றிலையை அரைச்சி சாராக்கி அந்த சாறை வலி இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் டெய்லியும் தடவிட்டு வந்தால் ரொம்ப சீக்கிரத்திலேயே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இது எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களோட மூட்டு வலியை குணமாக்கி கொடுக்கக்கூடியது. கால்சியம் சத்து குறைபாடால் உங்களுக்கு மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை குறைக்கவும் நீங்கள் டெய்லியும் வெற்றிலை மென்று சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே. அதுக்கப்புறமா வெற்றிலை வந்து வயிறு மற்றும் அஜீரண கோளாறுகளை சரி செய்ய ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா வெற்றிலையில் நேச்சுரலாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. அது வந்து பெருங்குடல் காற்று நீக்கியாக செயல்படக்கூடியது. தேவையில்லாத ஏப்பம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த வெற்றிலையில் நிறைஞ்சு இருக்குது. குறிப்பாக இறப்பையில் உள்ள வலிகளை நீக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட உணவில் உள்ள முக்கியமான உயிர் சத்துக்கள் மினரல் எல்லாத்தையுமே நம்மளோட உடல் உறிஞ்சி தக்க வைக்கிறதுக்கு வெற்றிலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ டெய்லியும் ஒரு வெற்றிலையை வாயில் போட்டு நல்லா மென்று அதோட சாறை உள்ளுக்குள்ளே விழுங்கினாலே போதும், வெற்றிலை மிகச்சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களோட ஆரோக்கியத்தை அதிகரிக்க வைக்கும். அதுக்கப்புறம்
வெற்றிலையில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைஞ்சு இருக்குது. இது வந்து உங்களோட உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து சுவாச பிரச்சனையை போக்குங்க. நிறைய பேருக்கு வாயை திறந்தாலே வாய் துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வெற்றிலையை டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டாலே போதும், வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் எல்லாமே நீங்கி வாயுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, நம்மளோட உடல்ல உள்ள பிஹெச் அளவை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றிலையில நிறைஞ்சி இருக்கு. அதனால நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி உடல் ஆரோக்கியம் இன்னும் இன்னும் மேம்படும் நண்பர்களே. அப்புறம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு வர பிரசாதமா இருக்கக்கூடியது வெற்றிலை. வெற்றிலையில அளவுக்கு அதிகமா நார்ச்சத்து நிறைஞ்சி இருக்கு. ஸோ தொடர்ச்சியா நீங்க வெற்றிலை சாப்பிட்டு வரும் பொழுது அது வந்து உங்களோட உடல்ல மெட்டபாலிசத்தோட அளவை அதிகரிக்க வச்சு கொழுப்பு சத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும், உடல் எடையை கட்டுமஸ்தா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்க வந்து டெய்லியும் வெற்றிலை சாப்பிட மறக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெற்றிலை சாப்பிடும் பொழுது உங்களோட உடல்ல துளி கூட பேட் கொலஸ்ட்ரால் சேராது. ஸோ செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வெற்றிலையில நிறைஞ்சு இருக்கு. செரிமானத்தை சீர் செய்யறதால தேவையில்லாத உணவுகள் வயிற்றுல தங்குறத வெற்றிலையால் தவிர்க்க முடியும். நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா டெய்லியுமே கொஞ்சமாக வெற்றிலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்களேன், உங்களோட வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் உண்டாகும். ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு சாப்பாடும் தேவைப்படாது, உங்களோட உடலும் கட்டுமஸ்தாக கரெக்டான அளவில் மெயின்டெயின் ஆகும் நண்பர்களே. அப்புறம் வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டிஃபங்கல் போன்ற வேதிப்பொருட்கள் தொண்டையில் உண்டாகக்கூடிய புண்களை சரி செய்யக்கூடியது, தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் தரக்கூடியது. டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெற்றிலை சாறை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள் ரொம்ப சீக்கிரத்தில் ஆறிரும் நண்பர்களே. ஸோ ஆயுர்வேத முறைப்படி ஆண்களோட விரைப்புத்தன்மை பிரச்சனையை வெற்றிலை கொண்டே சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வெற்றிலையில் உள்ள வேதிப்பொருட்கள் இரத்த நாளங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதனால் ஆண்களோட உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் சீராகி விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகும். குறிப்பாக ஆண்களோட பிற பொறுப்புக்கு இரத்த ஓட்டம் அதிக அளவில் கிடைக்க செய்யக்கூடியது வெற்றிலை. ஸோ அவங்க வந்து டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெற்றிலை சாறு கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரத்தில் குணமாகும். வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தாம்பத்திய உறவுல வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கி ஆண்மையை பெருக்கெடுக்க வைக்கக்கூடியது, தாது விருத்தியை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ யாரெல்லாம் ஆண்மை குறைபாடால துவண்டு போய் இருக்கீங்களோ அவங்க இன்னைக்கு வெற்றிலையை சாப்பிட்டு பயன்பெறுங்க நண்பர்களே. வெற்றிலையில இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்டிஸ் கிருமிகளை அழிக்கக்கூடியது. ஸோ உங்களோட உடம்புல ஏதாவது வெட்டுக்காயம், சீராய்ப்பு காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெற்றிலையை கசக்கி சாறு பிழிஞ்சி அந்த சாறை தடவுனாலே போதும், எப்படியாப்பட்ட காயமாக இருந்தாலும் சீக்கிரத்தில் சரியாகிரும். அதுக்கு அடுத்தபடியாக வெற்றிலையில் இயற்கையாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் பலருக்கும் வரக்கூடிய மூச்சு முட்டல், அதாவது மூச்சு திணறல் போன்ற சுவாச கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய ஜலதோஷம், இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு பெருமளவில் ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடியது. ஆஸ்துமா போன்ற நோயாளிகளுக்கு வெற்றிலை வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. வெற்றிலையில் கொஞ்சமாக கடுகு எண்ணெயை தடவி அதை கை பொறுக்கிற சூட்டில் சூடு பண்ணி உங்களோட நெஞ்சில்
ஒட்டி வச்சுட்டாலே போதும், சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் 6 மாதம் ஆன குழந்தைகளுக்கு கூட அப்ளை பண்ணலாம். குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை சளி இருமல், ஸோ அதை குணமாக்க ஒரு பெரிய சைஸ் வெத்திலையை எடுத்துட்டு அது முழுக்க கடுகு எண்ணெயை தடவி நெருப்பில் லைட்டாக காட்டி குழந்தைகளோட மார்பகத்திலையும் முதுகு பகுதியிலையும் ஒட்டி வச்சுடுங்க. அந்த சளி ஒட்டு மொத்தமாக இலகி மலமளியாவோ இல்லைன்னா வாய் வழியாவோ வெளியேறும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு வெத்தலை, அது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு துண்டு லவங்கப்பட்டை, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை காலை மாலைன்னு 2 வேளைக்கும் தொடர்ச்சியாக 3 நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவாச கோளாறுகளும் நீங்கி சுவாசம் ஈஸியாகும். ஸோ வெற்றிலையில் எவ்வளவு அற்புதம் நிறைஞ்சு இருக்குது, அதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.